first blood. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சிறுத்தை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நெல்லை ப்ரோ எங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வந்துருவார். என்ன தான் நாங்களாம் ரியல் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மேட்ச்சை பொறுத்தளவு அவங்க எங்களுக்கு எனிமி, நாங்கள் அவங்களுக்கு எனிமி தான். ஏன்னா இந்த மேட்ச் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க் சீசன் மாறினப்போ அன்னைக்கு நைட் எடுக்கப்பட்ட ஒரு மேட்ச் தான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களாம் டைமண்ட் 1 டைமண்ட் 2 இருந்தோம். பட் அவங்களாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 இருந்தாங்க. இது என்ன ஒரு காம்பினேஷனே தெரில. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி மேட்சே வரல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 யாருமே வரல. அங்கே எல்லாருமே டைமண்ட் 1 டைமண்ட் 2 இருக்கனால எங்களுக்கு இப்படி தான் வந்தாங்க டைமண்ட் 3 பிளேயர்ஸ். பட் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டைமண்ட் 4 பிளேயர்ஸ் விட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படியாச்சும் நாங்கள் பூயா அடிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இருந்து நான் பேசுறது மட்டும் வராது, எங்கள் டீம்மேட் பேசுறதும் அப்பப்போ வரும். நான் எந்தெந்த இடத்துல எப்படி எப்பெல்லாம் ப்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எந்தெந்த மேப்பில் நாங்கள் எப்படி பேசிக்கிட்டு ப்ளே பண்ணுறோம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இடையில இடையில அப்படியே நான் ஆட் பண்ணுவேன். ஃபுல்லாகவும் நான் பேசியிருப்பேன். அப்படியே புதுசாக வந்தாங்க மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் டார்கெட்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஒரு நேடு உழுவும் பாருங்கள். அதேமாதிரி லாஸ்ட் நியூஸ் செம்ம நேடு ஒரு நேடு போடுவேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும். இந்த நேடு நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். அல்வாரா கேரக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பீசன் பிட்டு நட சென்டர் ப்ரோ, சென்டர் இப்போ நட சென்டர் இருக்குல்ல அங்கண்ணா, கரெக்டாக சார் ஒரு தங்கிட்டு வந்துட்டான் என்னுடைய கடைசியில். ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு எங்கேயாச்சும் எனிமி தெரியலான்னு சொல்லிட்டு ரெட் டாட்டும் காட்டாது. அதே மாதிரி நான் இப்போ முன்னாடி பார்க்குறேன் பாருங்க, எனக்கு சுத்தமாக எங்கே இருக்கானே தெரியாது எனிமி. பட் என் டீம்மேட் சொல்லுவாங்க சென்டரில் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் சென்டரில் கரெக்டாக நேடு எவ்வளோ லாங்குக்கு தூக்கி போகிறேன் பாருங்க, கரெக்டாக ஒரு நாக்கு உழுவும் பாருங்க. ஸோ இதுதான், இதே மாதிரியே தான் நீங்களும் உங்கள் டீம்மேட் சொல்கிறத கேட்டு ஆனாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து போய் அடிக்க நிறைய நேரம் சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்துல கூட பார்த்துக்கலாம். சரின்னு சொல்லிட்டு நானும் கீழே இறங்கலாம் போகிறப்ப ஸ்பீடு நாக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு தில்வாலி மூவ் நடக்கும் பாருங்க. இப்போ தான் எனக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா ஷார்க்கு. இந்த மேட்ச்ல யார் யார் போயிருந்தானோ ஷார்க்கு நானு ஸ்பீடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராக்கி. இப்போ ராக்கிக்கு ஒரு தில்வாலி மூமெண்ட் நடக்கும் பாருங்க. இப்போ ராக்கி நாக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஷாருக்கும் நாக் ஆயிடுவார். ஸ்பீடு வந்து நான் ரீஹீல் பண்ணிட்டு இருப்பேன். கிட்டத்தட்ட மூணு பேருமே நாக் ஆயிரம் கூட சொல்லலாம். இந்த இடத்துல கடைசியாக பார்த்தீங்கன்னா நெல்லைபுரம் மட்டும் தான் இருப்பார். நெல்லைபுரம் கரெக்டாக நான் அடிப்பார். பட் ஸ்பீடு ப்ரோ என்ன பண்ணாலும் சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் ராக்கியை ரிவைவே பண்ண மாட்டேன். ஏன்னா ஸ்பீடு வந்து நான் ரிவைவ் பண்ண சொன்னேன். நான் போய் நெல்லைபுரம் அடிக்கிறேன், நீ வந்து ஸ்பீடை ரிவைவ் பண்ணுன்னு சொன்னேன். பட் ஸ்பீடு ப்ரோ வந்து ராக்கியை விட்டுருவாங்க. ஸோ இது ஏனே தெரில. அதே மாதிரியே தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக் போல ஷாருக்கு. ஏனும் போயிட்டு மறக்காமல் வந்து ஸ்பீடு ப்ரோட்ட கேளுங்க, ஏன் ப்ரோ அன்னைக்கு வந்து ஷார்க் ப்ரோக்கு லைக் போடல, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ராக்கி ரிவே பண்ணலன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்க, ராக்கிக்கு லைஃப் இறங்கிக்கிட்டே இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ண மாட்டார் ஸ்பீடு, அப்படியே டெத் ஆயிரும் ராக்கி. இந்த இடத்துல பாருங்க, நெல்லை ப்ரோ வந்து வெறிகொண்ட வேங்க ஓடி வந்துகிட்டு இருப்பாரு. நானும் அழுத்தி பிடிச்சி கில் எடுக்கலான்னு பார்த்தா என்னன்னே தெரியல, ஸ்பீடு ப்ரோ வந்து ஓசி கில் எடுத்துருவார். நீங்கள் அப்படியே பொறுத்திருந்து பாருங்க, அங்கே பாருங்க ஸ்பீடு எவ்வளோ ஓரத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கில் எடுத்துருவார். சரி நெல்லை ப்ரோ வராரு மூக்க மார்க் கிடைக்கும்னு சொல்லிட்டு நானும் அழுத்தி பிடிக்கலான்னு பிடிப்பேன். பட் நெல்லை ப்ரோ என்ன பண்ணுறாரு பாருங்க, அவ்வளவு A94 வந்து ஒரே ஜம்ப் பண்ணி எனக்கு பின்னாடி போயிட்டு என்ன அடிப்பாரு. உண்மையிலே வெறித்தனமாக இருந்துச்சு. சரி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடும்னு சொல்லிட்டு நானும் எவ்வளோ அழுத்த முடியுமோ அழுத்தலான்னு பார்க்குறப்போ தான் டக்குன்னு வந்து ஸ்பீடு கில் எடுத்துருவார். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் விக்ட்ரி எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டில் இருக்கோம். இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து புயா அடிக்கிறாங்களா, சரி விக்ட்ரி எடுக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பீடு சரசரன்னு உள்ளே எறிவார். என்ன ஸ்பீடு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஸ்பீடுக்கு பேக்கப் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் உள்ளே இருவேன். உள்ளே போனால் கரெக்டாக வந்து குரோனோ போட்டு நெல்லை ப்ரோ மட்டும் நாக் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்த செகண்டே நானும் நாக் ஆயிடுவேன். இப்போ பாருங்கள் இவர் வந்து M10 அடிச்சிருவார். நானும் வந்து ரன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் ஓட ட்ரை பண்ணுவேன். பட் முடியாது, ராக்கி வந்து கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் அடிச்சிருவான். பட் அவன் வந்து குரோனோ போட்டு அடிக்கல, அவங்க ஆப்னண்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சிருவாரு. ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு பாருங்க, செம்ம ஹெட் உழவு இப்போ ராக்கிக்கு. அங்கே பாருங்க சும்மா பக்கவே ஹெட் உழுந்துச்சு. இவர் தான் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ. நானும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே லைக் போட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உண்மையிலே அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ராஜா ப்ரோ விரித்தனமாக ஆடுவார். நானே ஒரு வீடியோ கேம் பிளே பார்த்துருக்கேன். ஸோ இந்த ரவுண்டில் பாருங்க யார் விக்ட்ரி எடுக்கிறான்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் ஆல்ரெடி ஸ்பீடு ப்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. பட் என் வீடியோ பாருங்க, ஏன்னா என்னோட வீடியோலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ அதனால தான் நானும் அதே மாதிரி ஒரு நேடை போட்டு கில் எடுக்கலாம்
பார்ப்போம். பட் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல குரோனோ போட்டாங்களா இல்லை என்னோட நேடு மிஸ் ஆயிடுச்சா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த நெல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கும் ஆகாது கில்லும் வராது. நான் பார்த்தீங்கன்னா நேடு தப்பாக போட்டுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நான் நெல்லை நாக் பண்ணிடுவேன், என்ட ஒரு வெஸ்ட் ஹெல்மெட் கிடையாதனால. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நானும் நாக்காயிடுவேன். அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து போட்டு இவர் அடிப்பார். ராக்கி கரெக்டாக வந்து குரோனோ யூஸ் பண்ணுவான், பட் அவன் குரோனோ வேஸ்ட் பண்ணிட்டான். குரோனோ வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் கூட அடுத்த மேட்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் பரவாயில்ல, அடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணால் பட் அவனால் முடியலை. அப்படியே பார்த்தீங்கன்னா நாலு பேர் டெத் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுன்னு இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு மேட்ச் தான், யார் வேணாலும் போய் அடிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள் நாங்களாம் என்ன லீகில் இருக்கும், எங்கள் டீமில் ஒரு ஆள் மட்டும் தான் டைமண்ட் த்ரீ, அவங்களாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபோரில் இருக்காங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ரவுண்டை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ரவுண்டு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ப்ரோ ரவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமோட வெயிட்டை காட்டணும். கடைசியில் எவ்வளோ நேடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ப்ளூ கலராக, ஸோ அந்த நேடு ஒன்று இருக்கும், அதை எவ்வளோ தூக்கி போடான்னு மட்டும் பாருங்கள். நானும் கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேடு போடுவேன், எவ்வளோ லாங்கு போது பாருங்கள். ஸோ இந்த பீசன் பெட்டோட பவர் தான். இன்னும் கொஞ்சம் அங்கிட்டுவே விழுந்தால் கண்டிப்பாக நாக்காக இருப்பாங்க, பட் நாக்கு ஆகலை. இன்னொரு நேடு போடுவேன், பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுவாங்க. என்ன மாதிரி ஒரு பச்சை நேடு வெடிக்குது, அது நம்ம டீமில் யார் போட்டானோ ராக்கி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருவேன். இப்போ எனக்கு ஒரு நேடு வரும் பாருங்கள். ஸோ நான் வந்து ஒரு நேடு போட்டுருவேன் நினைக்கிறேன், அதுக்கப்புறம் வருமா. ஸோ பாப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நானும் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறேன். நான் அன்னைக்கு எடுத்து வச்சது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேடு வந்துச்சு, நான் குரோனோ யூஸ் பண்ணிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் நேடு இது வந்து பெரிய அவ்வளோ ஒன்றும் ஆகாது, பட் அது பக்கத்தில் நம்மளுக்கு 70-5 நிறையா குறையும். நானும் ஒரு நேடு போடுவேன், டேமேஜும் கொடுப்பேன், 6-6 போது நேடில் வந்து மிஸ் ஆயிரும். சேர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ளூ நேடு வந்தால் இன்னொரு நேடு உள்ளது. சேர்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் இன்னொரு ப்ளூ நேடு. எப்போ எவ்வளோ நேடு வந்து சொன்னால் இன்னொரு நேடு, வரிசைக்கே நேடு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு ப்ளூ நேடு, ரெண்டு சாதா நேடு, அது எனக்கு மட்டும்தான் உள்ளது, எங்கள் டீமில் உள்ள யாருக்குமே உள்ள. சேர்னு சொல்லிட்டு கீழே இருக்கணும், இங்கே ஒரு நேடு. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 நேடு போட்டிருப்பான்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளே என்ன நினச்சேன்னு தெரியல, ஸ்பீடு போட நாக்கு நாக்குன்னு சொன்னார். பார்த்தா ஆப்ஷனில் 3 நாக்கு. இது என்ன மிஸ்டேக்கு? ஸோ இந்த இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா வந்து அவங்க நேடு போட்டுக்கிட்டு இருக்கப்ப ஸ்பீடு அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நேடு போகிற டைமில் எங்களை அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் போய் அடிக்கலாம். ஸோ எங்களுக்கு தான் வந்து லக்குன்னு கூட சொல்லலாம். இந்த டைமில் நாங்களும் அழுத்தி பிடி பிடிச்சி ஓசி கில் எடுக்கலாம்னு பார்த்தா ஸ்பீடே வந்து கில்லு போய் கில்லு எடுத்துருவாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் ஒரு சில நாங்கள் பேசுகிற மாதிரியும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அது என்ன எதனாலனா, நாங்கள் அந்த இடத்துல என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தோம் ஸோ அதை காட்டுறனால தான் நானும் நிறையா மொக்க போட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ இந்த மேட்ச் பாருங்கள், ஒரே நிலை எப்படி வந்து ஒரு ஸ்குவாடே காலியான்னு சொல்லிட்டு சின்ன பாம் பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட். பொறுமையா கத்துங்க, பொறுமையா நானாங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. Because it's not a joke. பொறுமையா கத்துங்க, பொறுமையா நானாங்க எல்லாத்தையும் இழந்துருவீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஸ்பீடு இந்த டைமில் இந்த மேட்சில் சொன்னார்னே தெரில. ஒரு நைட் டைமில் ஒரு வருத்தத்தில் சொன்னாரா இல்லை கவலையில் சொன்னாரா, அப்படி இல்லைனா ஒரு அனுபவத்தில் சொன்னாரா இல்லைன்னு தெரில. பட் இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சூட் ஆக வேண்டிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூட எடுத்துக்கலாம், நம்மள்ட்ட நிறைய டைமண்ட் கிடச்சா. ஸோ இந்த ட்ரெஸ் வருது, இதை ஸ்பின் பண்ணுவோம், எவ்வளோ ஸ்பீடாக ஸ்பின் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஸ்பின் பண்ணுவோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ பொறுமையாக நம்ம இழந்தாலே நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டியதான். ஸோ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் அவ்வளோதான், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நாங்கள் வாய்ஸ் ஓரோட போகிறோம். ஸோ என்ன நடக்கும் சொல்லிட்டு பார்த்துட்டு போங்க. ஸோ பை 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 காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம இருந்தால் அப்படியே லைக் கொடுத்துருங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் என்னோட பேசணும்னு ஆசைப்பட்டா இன்ஸ்டாகிராமில் வாங்க, கண்டிப்பாக பேசலாம். நான் வந்து கண்டிப்பாக உங்களை மெசேஜ் பண்ணுவேன். ஸோ பை 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 காய்ஸ், விக்டரி ஆர் லாஸ், ட்ரை யுவர் பெஸ்ட். பாம் பக்ரி, என்ன விடு பாம்னா என்ன தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஆனா நான் அதை பண்ணல, சின்ன பாம் பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட்.